What you're giving, that's how we live it. Don't be mad at the system, it's simply how we've existed. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன மக்களதுல இருக்கு? இன்னைக்கு வந்து நம்ம பண்டமா பார்க்க போறோம்னா கீழே உட்காந்து பிரி பாப்போம். அம்மா வீட்ல இருந்து கொஞ்சம் கிராசரி பிரிங்க என்னல இருக்குன்னு பாப்போம். கொஞ்சம் தேங்காய் அரிசி எல்லாம் கொடுத்துருந்தாங்க, அதுதான் இந்த வீடியோ. நம்ம எண்ணெயில இருக்குன்னு பாப்போமா? எல்லாம் கொடுத்துருக்காங்க. உட்கார் மின்ன, இங்க பாருங்க, இங்க வா, இங்க ஒரே சேட்டை. நான் தான் பிரிப்பேன். உட்கார், நீங்க இது, நீங்க இது, இரு பிரிச்சுக்கோ. எண்ணெய் இருக்குமா? அதுல பாப்பாக்கு வந்து பிரிக்க தெரியல. நான் பிரிச்சு கொடுத்தேன். எம்மா என்ன இருக்குடி அதுக்குள்ள? அண்டா, அண்டா குண்டா இருக்கு. பண்டா, பண்டா, பண்டத்துக்கு பண்டா. இது என்னது? இது வந்து இது இந்த இதுல நிலக்கடலை, மசால் கடலை, அண்டி பிஸ்கட்டா? ஆமா, இது வந்து முன். அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து கொஞ்சம் தேங்காய் எல்லாம் கொடுத்து விட்ருந்தாங்க, ஒரு இளநீர் இருந்துச்சு, ஒரு அன்னாசி பழமும் கொடுத்து விட்ருந்தாங்க. அன்னாசி பழம் ஜூஸ் போட்டு குடிக்கிறதெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன், பின்னாடி வரும் பேக்கில். அதுக்கப்புறம் வந்து ஒரு இளநீர் கொடுத்துட்ருந்தாங்க. கொண்டு வந்து கொஞ்சம் கேப்லே எனக்கு தெரியாமலே இளநீ எடுத்து குடிச்சிட்டாரு என்னோடய ஹஸ்பண்டு. நான் வந்து சரி குடிக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருந்தேன், அவர் எனக்கு தெரியாமலே எடுத்து குடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து நீல அரிசி இல்லைன்னு சொல்லியிருந்தேன் அம்மாட்ட, ஸோ அம்மா வந்து அரிசியும் கொடுத்து விட்ருக்காங்க. க்ரீமு மட்டன் அக்கி தின்னும் நல்லா இருக்குண்ணா. இப்போ வந்து ஒவ்வொன்றா பார்த்துடலாம். அப்புறம் தேயிலை, பூண்டு, அதுக்கப்புறம் வந்து பாயாசம் மிக்ஸ், அதில் வந்து ரெண்டு பேக்கெட். மக்கள் இங்கே போடாத பாருங்க, வந்த உடனே பிஸ்கட்டை பிரித்து எல்லாத்தையும் பார்த்து வச்சுருக்கு, வேலை பார்த்து வச்சுருக்கு. அதுக்கப்புறம் வந்து கடுகு, ஜீரகம், சீனி, உருளைக்கிழங்கு. நான் இப்போ காட்டிகிட்டு இருக்கிறது தான் ஜீரகம். ஃபஸ்ட்டு ஒன்று காட்டியிருப்பேன் ஜீரகம்னுட்டு, அது வந்து ஓமம். ஓகே, அது வந்து மட்டும் மிஸ்டேக்காக சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் கொடுத்துட்ருக்காங்க. ஆல்ரெடி வந்து இங்கே நிறைய இருந்துச்சு, அம்மா கொடுத்துட்ருக்கு. அதுக்கப்புறம் வந்து ரீஃபைண்ட் ஆயில் கொடுத்துட்ருக்காங்க, கோல்டு. அதுக்கப்புறம் வந்து என்ன கொடுத்துட்ருக்காங்கன்னா, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. ருத்து பாப்பா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பிரிச்சுட்டு இருந்திருப்பான் ஸ்நாக்ஸு. இது வந்து ஒரு க்ரீம் பிஸ்கட்டு, இதை பாப்பா தான் சாப்பிடும் நல்லா. அதுக்கப்புறம் வந்து ஒரு டப்பா நிறைய, இது வந்து ஸ்வீட் டப்பா, அதில் நிறைய வந்து புளி கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து மல்லி, அம்மாட்ட வந்து மல்லி பொடிச்சு வச்சுருக்கிறது இருக்கான்னு கேட்டால் அம்மா வந்து மல்லியும் வத்தல் மிளகும் வாங்கி கொடுத்துட்ருக்கு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருந்து, சிப்ஸு ரெண்டு கவர் கொண்டு வந்தாங்க. ஒன்று வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு, அம்மா வந்து சிப்ஸு நல்லா சாப்பிட்றதுனால அவங்களுக்கு கொடுத்தாச்சு. ரெண்டு பேக்கெட் வந்து மிக்சர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்னது, இது வந்து ஒரு முந்திரி மாதிரி இருக்கும், அது வந்து ஒரு பிஸ்கட்டு. இது வந்து நம்ம செய்கிற இடத்துலேருந்து செல்லது நேரம் வந்து எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப எண்ணெயாக இருக்கும். இது வந்து அந்த அளவு வந்து எண்ணெய் இல்லை, அதனால வந்து பாப்பா வந்து நல்லா சாப்பிட்றான். எண்ணெய் கூடிட்டுனா திகட்டிடும்ல, அதனால பாப்பா வந்து சாப்பிட மாட்டான். இது வந்து மசால் கடலை, நிலக்கடலைக்கு மேலே வந்து மசாலெலாம் வச்சு பொரிச்சிருப்பாங்க அந்த கடலை, ரெண்டு பேக்கெட்டு. இது வந்து தனித்தனியாக வந்து இருந்தது, நான் இப்போ வந்து சேர்த்து காட்டுறேன். இவ்வளோவும் இவ்வளோ தான் அம்மா வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வந்து லாக்டவுன் போடுறதுக்கு முதல் நாள், நம்மளுக்கு வந்து லாக்டவுன் இல்லை அப்படின்ட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து சொல்லியிருப்பாங்க எல்லாம்,
அன்னைக்கு தான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு போயிட்டு எல்லா திங்ஸையும் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதை தான் நான் இந்த வீடியோவில் வந்து காட்டியிருக்கேன். எங்கள் அம்மா வந்து கொண்டு வரல, ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் தான் வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வந்துட்டார். அதுக்கு இதெல்லாமே எங்கள் வீட்டில் விளைஞ்ச தேங்காய் தான், நிறைய தேங்காய் விளைஞ்சி இப்போ தேவையான அளவு வந்து மட்டும் வந்து நான் வந்து கொண்டு வர சொல்லியிருந்தேன். அவ்வளோந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அரிசி வந்து ஃபஸ்ட்டே காட்டியிருந்திருப்பேன், அரிசியும் கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ வந்து நம்ம ஜூஸ் போட்டு நாங்கள் எப்படி குடித்தோன்னு பார்க்கலாம். ஓகேயா, மாடியில் போயிருந்துட்டு என் ஹஸ்பண்ட வந்து வெட்டி கேட்டேன் அன்னாசி பழத்தை. கொஞ்சம் வந்து லைட்டாக ரொம்ப பழுக்கலை, லைட்டாக தான் பழுத்துருந்துச்சு. அதையும் நாங்கள் எப்படியோ கஷ்டப்பட்டு வெட்டிட்டு இருந்தோம். மேலே இருந்து பாருங்கள், இதில் வச்சு மூடிய கட்டிட்டுருக்காரு ஒரு கார்ட்போர்டில். வெட்டி குட்டி குட்டியாக வெட்டியாச்சு. ரொம்ப பழுத்திருந்தால் சும்மாலே சாப்பிட்ருக்கலாம், பழுக்காத்தனால வந்து ஜூஸ் போட்டு சாப்பிட்றோம். கொஞ்சம் அன்னாசி பழமும், அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு கரண்டி சீனி தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டேன். நல்லா இருக்கும்ட்டு நல்லா தான் இருந்துச்சு குடிக்கும்போது. இந்த ஃப்ரூட் ஜூஸ் மாதிரி செமையாக இருந்துச்சு. தண்ணி வேணுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கட்டியாக இருக்கணும், ஏன்னா கட்டியாக இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் வந்து ஊற்றியாச்சு. இது வந்து ரித்துக்குட்டிக்கும் நான் கொடுக்க போகிறேன். இன்றைக்கி அவன் குடிக்கிறான் என்னன்னு தெரியல, ஃபஸ்ட் டைம் கொடுக்குறனால. ஒரு வேளை தான் குடிப்பான், குடித்தா வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இங்கே பாருங்கள், நான் குடிக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அது. நான் வந்து அந்த கப்பையே அங்கே நின்றுட்டே குடிச்சிட்டேன், கிச்சனில் நின்றுட்டு. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்க போகிறேன். இந்த சேனல் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.